हेलो एवरीवन வணக்கம் வெல்கம் டு ஓரம் கிரியேட்டர்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே சிக்கன்னா ரொம்பவே பிடிக்கும் பட் அந்த சிக்கன் வச்சு நம்ம பிரியாணி கிரேவி கறின்ற மாதிரி நிறைய ரெசிபி செய்வோம் பட் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி சிக்கன் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சிக்கன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சிக்கன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் வடை செய்ய ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரமாச்சும் நம்ம ஊற வைக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா சூடான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க இப்போ இது ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வெங்காயம் 1 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் இருந்தால் போதும் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு 2-3 விசில் வரட்டும் அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க எக்ஸஸா வாட்டர் இருக்கு இல்லீங்களா இது வந்து சுண்டர் அளவுக்கு நம்ம இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு ஆனதும் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஆற வச்ச சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா அரைச்சிடுங்க இது ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சதும் இப்போ இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 அரைஞ்சால் போதும் ஃபுல்லாக அரையணும்னு அவசியம் கிடையாது இந்த பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் பொடியான இருக்குன்னு வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை உங்ககிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போது வடை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வடை மாதிரி தட்டிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் தட்டிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து பாயில் பண்ணிட்டோம் இல்லைங்களா அதனால் இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடும் ஒரு பக்கம் ப்ரௌனிஷ் கலர் மாறினதும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு சூடான சிக்கன் வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிள் தான் சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸோடு ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி சிக்கன் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இது நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்